ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபியோட நெட் பேங்கிங் எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளுக்குள்ளே போய்க்குங்க. ஐஓபி நெட் பேங்கிங் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குங்க ஐஓபி நெட் பேங்கிங். கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட இண்டிவிஜுவல் ரெஜிஸ்டரேஷனோட ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரான்ச்சில் நீங்கள் போய் தரணும். நம்ம எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் லாகின் ஐடி வந்து நம்பர்ஸும் வேர்ட்ஸும் கலந்த மாதிரி இருக்கணும். நான் ஜார்விஸ் 12 டைப் பண்ணிக்கிறேன். உங்கள் பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்னால் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் அண்டு ஹேஷபிள் டாலர் சிம்பிள் இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கணும். நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறேன். கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட். அடுத்தது சல்யூட்டேஷன் இருக்கும். மிஸ்டர்னா மிஸ்டர்னு கொடுங்க, மிஸ்ஸஸ்னா மிஸ்ஸஸ்னு தந்துக்கோங்க. ஃபஸ்ட் நேம் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம். நான் சிவகுமார்னு தரேன். மேக்ஸிமம் மிடில் நேம் தர வேண்டாம், மிடில் நேம் இருந்துச்சுன்னா தாங்க. அடுத்தது லாஸ்ட் நேம். நான் வந்து லாஸ்ட் நேம் வந்து ஜார்விஸ்னு தந்துக்கிறேன். ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் இந்தியன். கண்ட்ரி வந்து இந்தியா. இமெயில் ஐடி, நீங்கள் எந்த இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வரணும்னு நினைக்கிறீங்களோ, மெயில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி மேக்ஸிமம் தாங்க. மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அக்கௌண்ட் நம்பரோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தாங்க. அக்கௌண்ட் 15-digit அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் தாங்க. எங்காச்சும் வெளியில் ஒரு பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா அது வெரிஃபை பண்ணும் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இல்லையா. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இப்போ கரெக்டு. நிக் நேம் வந்து ஏதாச்சும் ஒரு டம்மி நேமாட்டவன் தந்துக்கங்க. தந்ததுக்கப்புறம் கீழே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து மணி அனுப்பலாம். நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா யாருக்கும் மணி சென்ட் பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் எஸ்ன்னு தந்துக்கிறேன். எஸ்ன்னு சொன்னவங்க உங்கள் டிக்ளரேஷன் படித்து பார்த்துக்கங்க. கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நீ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு இதுக்குள்ளே போகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பிரிண்ட்னு கேட்கும். இதை நீங்கள் இப்போ எங்காச்சும் கொடுத்து பிரிண்ட் எடுக்கணும் இந்த ஃபார்மை. ஃபார்மை பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. உங்கள் சிக்னேச்சர் அங்கே கேட்கும். நீங்கள் அக்கௌண்ட் நம்பரோட அக்கௌண்ட் ஹோல்டரோட சிக்னேச்சர் அங்கே சைன் பண்ணி நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பிரான்ச்சில் போய் தந்தீங்கன்னா 2-3 days ஒர்க்கிங் டேஸில் அவங்க வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க இன்டர்நெட் பேங்கிங். நீங்கள் வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு அவங்க வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின், ஒரு 4-digit பின்னு வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவோம். நீங்கள் இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 minutes உங்களுக்கு அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்துடும். அந்த இமெயில் இதை வச்சு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது அந்த பின்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சில் இருக்கோ அங்கே தரணும். நிறையா பேர் இது பண்ண மாட்டேறாங்க, அதனால் அவங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது இன்டர்நெட் பேங்கிங்கில். மறக்காமல் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.